வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சந்தியோக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் பிரபல சீரியல் நடிகர் முனிஷ்ராஜா அவங்க ராஜ்கிரண் மகள் ஜுனேத் பிரியா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டதாக தகவல்கள் சோசியல் மீடியாவில் பரவலாக பரவிட்டு வந்துச்சு. இந்த நிலையில் ராஜ்கிரண் அவர்களே இப்போது அதுக்கு ஒரு பதில் வெளியிட்டிருக்காரு. அதுவும் ரொம்பவும் கோபமாக அவர் பதில் வெளியிட்டிருக்காரு. ராஜ்கிரண் அவர்கள் அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு அவங்க மகளே இல்லை, நான் அவங்கள வளர்த்த மகள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. ஆனால் பல இடங்களில் ராஜ்கிரண் அவர்கள் என்னோட தாய், என்னோட மகள்னு தான் சொல்லி பல இடங்கள்லையுமே பதிவிட்டிருந்தாரு. ஆனால் இப்போது திருமணம் செஞ்சதால் ராஜ்கிரண் அவர்கள் இப்படி கோபமாக பதிவிட்டிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கார், அவர் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. இதே போல் முனிஷ்ராஜ் அவர்களையும் கடுமையாக சாடியிருக்காரு. 4 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு விட்டு போனாங்க என் மகள், அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பையன் இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி முனிஷ்ராஜா அவர்களை பற்றி ராஜ்கிரண் அவர்கள் கடுமையாக சாடியிருக்காரு. இந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்து சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு இவங்க வருவாங்கன்னு நாம் மனதார நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.